Hi viewers, welcome to my channel. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எரர் தொகை எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய என்ன தேவையான பொருட்கள் என்ன செய்யிருக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ எரர் எடுத்து இதையுமே நல்லா வாஞ்சி மஞ்சள் போட்டு அலசி வச்சிருக்கேன். நல்ல பெரிய பெரிய எரர் துண்டா வச்சிங்க. உங்களுக்கு தேவையான அளவு எப்படி இருக்கும் வச்சிங்க. அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு நீட்டாகவும் வச்சு கட் பண்ணிக்கலாம், நீங்கள் தேவையான புதுசாகவும் கட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் உங்கள் இஷ்டம் தான். தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்து நசுக்க வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சோள் சீரகம், கொஞ்சோள் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு என்ன பண்ணலாம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயை நல்லா காஞ்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இப்போ நம்ம நறுக்க வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கூட இப்போ நல்லா வதங்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நான் வெங்காயத்துக்கு நல்லா வதக்கிடுவேன். இப்போ இது கூட நம்ம நசுக்க வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ரெண்டுத்தையும் கலரி விட்டுக்கலாம். நல்லா இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதங்கினா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் நெருமிளகாத்தூள், நம்ம தேவையான அளவு குழம்பு போடுற அந்த மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சோளம் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் போட்டு
கொஞ்சம் நல்லா அரைச்சி விட்டுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்க. இது பாருங்கள், பார்க்குறதே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்டவ்வாக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு நம்ம கழுவி வச்சுக்கிற இறால இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த கழுவி எடுத்து வச்சு மஞ்சள் தடவி வச்சுக்கிற இந்த இறால அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலர் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வருது. வாசனை சும்மா கமகமான வருது. நம்ம அந்த சோம்பு போட்டோம் பார்த்திங்களா, அந்த வாசனை செம்மையாக வருது. ப்ளஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாசனை வருது. இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இது இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் இறா நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்க மாதிரி இருக்குது. இறா நல்லா சுருங்கிச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம பாருங்கள், தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, அதில் இருக்கிற தண்ணியில் தான் அப்படியே இறால் வேகுது. உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோடு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதே நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா இறாலாம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிடுச்சு. இறா நல்லா சுருண்டு வதங்கிச்சுன்னா உங்களுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி இறா கூட நல்லா பிடிச்சி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கொத்தமல்லியும் கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது.
அவ்வளோதாங்க. சூடான சுவையான எராத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். பாய்.